வேலூர் மாவட்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் வேளாண்மை பொறியியல் துறை சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் எந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி வேலூர் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நேற்று நடந்தது. நிகழ்ச்சிக்கு கலெக்டர் குமரவேல் பாண்டியன் தலைமை தாங்கினார். டி எம் கதிரானந்த் எம்பி, எம்எல்ஏக்கள் ஏ பி நந்தகுமார், ப கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மு பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு 72 விவசாயிகளுக்கு 1,41,00,000 மதிப்பிலான பவர் டில்லர், களையெடுப்பான் உள்ளிட்ட வேளாண் எந்திரங்கள் வழங்கினார். இந்த எந்திரங்களுக்கு ரூபாய் 57,50,000 அரசின் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி, உதவி கலெக்டர் கவிதா, வேலூர் மாநகராட்சி துணை மேயர் சுனில்குமார், வேளாண் பொறியியல் துறை செயற்பொறியாளர் வி எஸ் சீதர், உதவி செயற்பொறியாளர் என் பாஸ்கரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிருபர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், காவிரியில் 5,000 டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்திருந்தது. அதனை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழக அரசு மேல்முறையீடு செய்யும். இது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு வருகிறது. பாஜக அரசு திமுகவை பல்வேறு நிலைகளில் எதிர்த்து வருகிறது. அதை பற்றி திமுக கவலைப்படாது. தமிழகத்தில் சாலைகள் புனரமைக்கப்படாமல் சேதமடைந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட தரமற்ற சாலைகள் தான் தற்போது மோசமான நிலையில் உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார்.